Hi. For last 4 years, I'm filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த பொள்ளாச்சி விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி ரேபிஸ்ட்டை பற்றி எல்லாருமே பேசிகிட்ருக்கோம், எல்லாருமே அவங்களோட கருத்தை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தெருப்பொறிக்கு நாயங்க பண்ணுற விஷயத்தினால எவ்வளவோ நல்ல பசங்களையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இப்போ இருக்கோங்க. மற்ற நாட்டில் நடந்தால் இது இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தீவிரமான தண்டனை கொடுப்பாங்களோ அதை இவனுங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம அடுத்து இவங்க பண்ணுறவங்களும் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் இந்த சைக்கோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதில் வேற எம்எல்ஏயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு சென்சிபிளான விஷயத்த பாலிடிக்ஸ் மட்டும் ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்கள் எல்லாத்தோட சார்பாக ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த தண்டனையும் பெரிய தண்டனை கொடுக்காம இவங்களை வந்து விட்டுறாதீங்க. அண்ட் அது போக பாதிக்கப்பட்ட பெண்களும் சரி, இனிமேல் வந்துட்டு பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கும் வந்துட்டு நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யாரையுமே நம்பாமல் வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஏதாவது ஒன்று க்ராஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்களை நம்ம நம்புவோம், ஒரு ஃப்ரெண்டாக நம்புவோம், இல்லை ஒரு நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் சந்தேக பார்வையோடு பார்க்க முடியாது, ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு பையனை நம்புகிறீங்க, லவ் பண்ணுறீங்க, இல்லை என்னவாக இருக்கட்டும், அவங்க கூட பழகின உடனேயே தயவு செஞ்சு ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதத்தில் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க தனியாக பார்க்க போகாதீங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பழகிற வரைக்கும் தயவு செஞ்சு தனியாக அவங்க கூட ட்ராவல் கூட பண்ணாதீங்க. நீங்கள் அதே ஒருத்தங்களை பார்க்க போகணுன்னா நீங்கள் தனியாக போங்க, கேபில் போங்க, உங்கள் வண்டியில் போங்க, அவங்க தனியாக வரட்டும். ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுங்கள், ஒரு தேட்டரோ இல்லை பீச்சோ இல்லை வேறவர் இட் இஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி மீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு திருப்பி ஒரு பொண்ணை அவன் ட்ரை பண்ணான், ரேப் பண்ண ட்ரை பண்ணானோ இல்லை ஏதோ பண்ண ட்ரை பண்ணான், அந்த பொண்ணு அவனை வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவனுங்களுக்கு பெரிய பதிலடியாக இருக்கும். அதுக்காக எப்போவுமே நீங்கள் ஒரு சேஃபாக பேக்கில் ஏதோ ஒன்று வச்சுருங்க, ஏதோ ஒரு ஸ்ப்ரே, ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருங்க. அண்ட் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறையா இருக்காங்க, 200 பேருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களோட எவ்வளோ உங்களுக்கு இப்போ வந்து இது வெளியே வருது, இதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மனசுக்குள்ளே எந்த ஒரு பதட்டம் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் இப்போ பயப்பட வேண்டிய தருணத்தில் நீங்கள் இல்லை, அவனுங்க பயப்படணும், அவனுங்க பயப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. நீங்கள் பிடிச்சி போனீங்க இல்லை உங்களுக்கு நம்பி போனீங்க, எதுவாக இருக்கட்டும், எந்த விஷயத்தில் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தங்களை நம்பி போனீங்க, நீங்கள் வேணும்னே பண்ணலை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அது ஒன்று மனசில் நினச்சிட்டு தைரியமாக இருங்க. இனிமேல் யாரையும் நம்பாதீங்க, சீக்கிரமாக நம்பாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் அது இது நிறையா நியூஸில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கும்போது கீழே வந்து கேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க, பிடிச்சி தானே போனாங்க, அது எல்லாம் அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் வீட்டில் பொண்ணோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணி நம்பி போய் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிடிச்சி தானே போனான்னு கேட்பீங்களா, இல்லை ஐயோ அவன் தப்பான பையனை லவ் பண்ணிட்டான், தப்பான பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான், ஏதோ ஒன்று அந்த மாதிரி விஷயத்தினால பண்ணிட்டா அவளை காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா, இல்லை வந்துட்டு பிடிச்சி தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுவீங்களா? ஆனால் யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இது ஒரு சென்சிபிளான விஷயம். அந்த பொண்ணுங்க தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வீடியோ எடுத்து மிரட்டணும்னு எந்த பொண்ணும் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, அந்த பையனை நம்பி பண்ணியிருப்பாங்க. அதுதான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள். அண்ட் அந்த பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும், தைரியமாக இனிமேல் தான் அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு, ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டோ வீடியோ எடுத்துகிட்டோ மிரட்டுறது, இப்படி மிரட்டினா எல்லோரும் பயந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் எல்லோரும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அதை உடைக்கணும். நம்ம வந்து நம்மளாக வேணும்னே வந்து போய் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து
அதனால வந்து ஐயோ ஏமானம் போயிடுச்சு, அதெல்லாம் யோசிக்காமல் இன்னும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நல்லா வாழணும், வாழ்ந்து காட்டணும், அதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.